நாம் கோவிட் 19 கிருமி தொற்றுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதால் நமது அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதுடன் இரண்டாம் கட்ட கிருமி தொற்று பரவலையும் தடுக்கலாம். சில நாடுகளில் கோவிட் 19 கிருமி தொற்று சம்பவங்கள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. அதற்கு காரணம், மக்கள் பாதுகாப்பான தூர இடைவெளியை பொருட்படுத்துவதில்லை, அவர்கள் முகக்கவசம் அணிவதில்லை. வேலை இடங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் நெருக்கமான நீண்ட நேர தொடர்பு நிலவுகின்றது. நாம் பேசும்போது, இருமும் போது அல்லது தும்மும் போது ஏற்படும் சுவாச துளிகளின் மூலம் கோவிட் 19 கிருமி தொற்று பரவக்கூடும். நமது மூத்தோர் போன்ற எளிதில் பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள் மேம்பட்ட பாதுகாப்பை கொடுக்கும் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் முகக்கவசங்கள் அல்லது அண்மையில் சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தால் விநியோகிக்கப்பட்ட மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய முகக்கவசங்களை அணிய வேண்டும். தொடர்ந்து கூட்டம் அதிகமுள்ள இடங்களை தவிர்க்கவும். உங்களுக்கு உடல் நலமில்லை எனில் மருத்துவரை காணவும். மேலும் பரிசோதனை தேவைப்பட்டால் மருத்துவர்கள் உங்களிடம் தெரிவிப்பார்கள். நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. பாதுகாப்பான தூர இடைவெளி சார்ந்த நடவடிக்கைகளை பின்பற்றவும். ட்ரேஸ் டுகெதர் செயலியை பதிவிறக்கம் செய்யவும். தேவைப்படும் போது சேஃப் என்ட்ரி பதிவு முறையை பயன்படுத்தவும். ஒன்றிணைந்து நாம் சிங்கப்பூரை கோவிட் கிருமி தொற்றிலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். தகவல்களை பெற அதிகாரத்துவ தளங்களை நாடவும். வதந்திகளை பரப்ப வேண்டாம். கோவிட் 19 குறித்த ஆக அண்மை தகவல்களை தமிழில் பெற்றுக்கொள்ள gov.sg வாட்ஸ்அப் செய்திக்கு பதிந்து கொள்ளுங்கள்.